திருச்சிற்றம்பலம். தொல்லை இளம் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் இனம் தேன். 63 நாயன்மார்களில் நம்ம ஒவ்வொரு அடியார்களை பற்றி குறிப்பை நம்ம நோட் பண்ணி எழுதிட்டு சொல்லிட்டு வரோம். அதில் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து திருகருப்பு தொண்டர். எல்லா அடியார்களும் வந்து சிவனடி சேர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, சிவனுக்கு தொண்டு புரியுறாங்க. இப்போ நம்ம சுந்தரர் எழுதின எல்லா பாட்டுகளுக்கும் பொருத்தமான ஆள் யார் நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அதில் இந்த திருகருப்பு தொண்டர் தான் முதல்ல வந்து நிற்கிறார். ஏன்னா இப்போ அடியார்களுக்கு அவர் எழுதின பாட்டு எல்லாமே அடியார்களுக்கு அடியேன், சிவ நடிகார்களுக்கு அடியேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக எழுதிட்டு வர்றார். இப்போ இந்த சிவ நம்ம மற்ற அடியார்கள் 63 நாயன்மார்கள் நிறைய அடியார்களை பார்க்கும்போது சிவனுக்கு தொண்டு செஞ்சு அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அவருடைய அவர் பூஜைக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி அவர்கிட்ட, இதுதான் டெய்லி நம்மளுடைய பணி, அது தான், அதை செய்ய முடியலன்னா அவங்க இறந்துடுறாங்க, இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க, கடவுள் அவங்கள கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த அதுதான் வந்து 63 நாயன்மார்களை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் இவர் எழுதின, சுந்தர் எழுதின அந்த 63 நாயன்மார்கள் விரல் மென்றர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கூட அடியார்களுக்கு இடைஞ்சல் தந்த, அடியார்களே வந்து மதிக்காத இருந்தால் கூட சிவனை கூட வந்து நீங்கள் மதித்தாலும் அடியார்களை மதிக்க தவறிதான், நீங்கள் வந்து சிவனடியாரே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்ட விரல் மென்றர் யாரையா, சுந்தரரே கோவப்பட்டார் அவர். அதனால தான் நம்ம இந்த எல்லா 63 நாயன்மாருடைய கதைகளும் தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த சிவனடியார்களை வணங்குற இந்த 63 நாயன்மார்கள் இருக்கிற அந்த அடியார்களை, சிறந்த அடியார்களையே நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் இவர் வந்து சிறுகுறிப்பு திருக்குறிப்பு, அதாவது திருன்றது கடவுளை குறிக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லா ஊருடைய முதல் எழுத்துனாருன்னா திருன்னு தான் வருது. திருவள்ளூர், திருவாரூர், திரு அண்ணாமலை இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ எல்லாருடைய ஊர்லேயும் பார்த்திங்கன்னா திருன்றது கடவுளுடைய பெயர், முதல் பெயர், அவருடைய பெயரில் ஆரம்பிக்கிறது தான் எல்லா ஊருமே. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த திருக்குறிப்பு தொண்டரும் அதே மாதிரி தான், இவர் கடவுளுக்கு குறிப்பறிந்து அப்படின் போது கடவுள்ன்றது யாரை இவர் சொல்கிறாரு, அடியார்கள் தான் சொல்கிறாரு. அவங்களுடைய அடியார்களை குறிப்பாக உணர்ந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உணர்ந்து செய்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அவருக்கு என்ன தொழிலோ அதை சம்மந்தப்பட்டதாக அவர் செய்ய முடியும். இப்போ அவருடைய தொழில்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து தொண்டை நாடுன்றது காஞ்சிபுரம் தான் சொல்கிறாங்க, மாநகரத்தை தான். அந்த காஞ்சிபுரத்தை மாநகராக கொண்டு செயல்பட்டது தான் தொண்டை நாடு. அந்த தொண்டை நாட்டில் திருக்கச்சி அப்படின்ற ஊரில் அவர் பிறக்கிறாரு. அவரும் ஏன்னா இப்போ அடியார் திருக்குறிப்பு தொண்டர் சொல்கிறார், அடியார்களை மனப்பறிந்து அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கொடுக்குறது ஒன்று, நம்மளால் என்ன முடியுமோ இதை வந்து நம்ம மாற்றிக்கிறதுன்னு ஒன்று. இப்போ அவர் பிறக்கிற குளம் வந்து வண்ணார் குளம். வண்ணார் குளம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், துணி துவைக்கிற துணியை, இப்போ இருக்கிற வந்து துணி துவைச்சி அயன் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அவங்கள தான் நம்ம வந்து வண்ணார் குளம்னு சொல்கிறோம். அந்த வண்ணார் குளத்தில் பிறந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதான் அடியார்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய செய்கையில் மாற்றிக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலை விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அணுகி அது பெரிய ஒரு இது இஷ்யூ ஆக்கி அதில் போய்ட்டு அவங்கள செய்கிறதுன்றது ஒன்று. ஆனால் இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க பாருங்கள், நம்மளால் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் வந்து சிறப்பாக செய்யணும், அதுக்கு அடியார்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு போய் செஞ்சாங்கன்னா அப்போ அதை தொழில் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், அதை வந்து தொடர்ந்தும் செய்ய முடியாது. அப்போ என்னென்னா அவங்க செலக்ட் பண்ணுற, அவங்க தேர்ந்தெடுக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய தொழில் சார்பாகவே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம தொழிலையும் விடக்கூடாது, அடியார்களையும் விடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க தொழில் சார்ந்தே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இதுக்கு. ஏன்னா நீங்கள் பழைய காலத்துலலாம் வந்து அவங்க தொழிலை விட்டுட்டு வேறு எந்த இதுவும் அவங்களை சிந்திக்கவே முடியாது. அதுதான் அவங்களுக்கு உணவு உடை உறவிடன்ற பார்த்திங்கன்னா அந்த மூணுமே கிடைக்கிறதே அந்த ஒரே ஒரு தொழிலில் மட்டும்தான், அதை மட்டும்தான் பெருசாக நினச்சி செஞ்சாங்க. அப்போ அந்த தொழில் சம்மந்தமாக நம்மளை அடியார்களை வந்து எப்படி அணுக முடியும்னு பார்க்கும்போது அதுக்கு அவங்க தொழில் அவர் செய்கிற தொழில் வந்து வண்ணார் தொழில்னு ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு சம்மந்தமாக நம்ம எப்படி அடியார்களுக்கு உதவ முடியும்னு யோசிக்கிறார். யோசிக்கும் போது அப்போ நம்ம துணி துவைக்கிறோம், எல்லாேருக்கும் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே துவைக்க போகிறோம், அரசிலிருந்து எல்லாருக்குமே தான் துவைச்சி தராரு.
அப்படி துவைக்கும் போது அப்போ என்ன வேணும்னா ஒரு ஏதோ ஒரு அடி அவளுக்கு அதான் நம்ம என்ன தான் அந்த ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணால் கூட அதுக்கு சம்மந்தமாக யாருனா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் அடியார்கள். அதை வந்து விடாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்பட்டாலும் இப்போ இதனால் வந்து அவங்களுக்கு ஏற்படுற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்களுக்கு பல பல கோடிகள்லாம் போட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கல. இப்போ அவர் என்ன பண்ணுறா, அவருடைய சுய தொழிலை வச்சு தான் இப்போ எதுவுமே கிடைக்காட்டையும் அவருடைய தொழிலில் அவரோட உடம்பை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த செயலே செஞ்சுட்டே வருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்போது நம்ம மூச்சு இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த தொழிலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எண்ணங்கள் வந்துடுச்சு. அதை வந்து அதனால் வந்து அவங்க டெய்லி தினமும் அனுதினமும் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. இது செஞ்சிட்டே வரும்போது கடவுளுக்குன்னு ஒரு கடவுள் வந்து எல்லாருடைய அடியார்களையும் பாருங்கள், இவங்க தான் வந்து எப்படி வந்து மக்கள் எல்லாம் இந்த பல கோடி மக்கள் உயிரினங்கள் இருக்குது அதுலேயும் ஆறு அறிவுடைய இந்த ஜீவராசியான இந்த மனுஷன் என்ன நினைக்கிறான்னா அவனுக்கு மேலே யாருமே இல்லை, அவனுக்கு கீழே யாருமே இல்லை, கஷ்டப்படுறான்னா அப்போ நான் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறான். அதேமாரி கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது என்ன நினைக்கிறேன், அப்பா நான் தான்ப்பா அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் செல்வ செழுக்காகவும் இருக்கிறேன், அதனால் இல்லாத அதான் அசட்டு தைரியம் பணம் இருக்குதுன்றதுன்றதுனால எதோ ஒன்று செய்யணும்னு ஒரு எண்ணம் இப்படிலாம் வருது பார்த்திங்களா. இதை இந்த எண்ணங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா கடவுள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு மனிதர்களையும் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் வந்து உண்மையாக நீங்கள் எவ்வளோ கூட கோபுரங்கள் எல்லாம் வச்சுருந்தா கூட இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்புக்கு அவங்க கடவுள் வந்து அடிமையாகி வந்துடுறாரு. அப்போது இந்த இவர் செய்கிற அந்த வண்ணார் தொழிலில் வந்து தினமும் செஞ்சுட்டு வராரு. செஞ்சுட்டு வரும்போது கடவுளை வெளிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணால் இது அனைத்தினமும் தானே ரெகுலராக வாங்குறாரு, எல்லோரும் பார்க்கணும். என்னோடய வேலை என்னப்பா, அவன் என்ன பண்ண போகிறான், டெய்லி யாருக்குனா துணி வாங்கி துவைச்சி கொடுக்க போகிறான். இது ஒரு இதுவா, இது ஒரு வந்து பெரிய விஷயமா இது. அவன் செயலில் தொழிலில் ஆயிரம் துணி துவைக்கிறானா 100 துணி துவைக்கிறானா அதில் ஒரு துணி துவைச்சி கொடுக்க போகிறான், இது என்னப்பா அவனுக்கு இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணுற விஷயத்தில் அது அனுதினமும் செய்யணும். ஒரு நாள் உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு நாள் வந்து நம்மளால் முடியல படுத்துடுறோம் அப்படின்ற எண்ணம் வருது பார்த்திங்களா, அந்த கூட வந்து செய்கிறாங்களா அவங்க. அதுதான் வந்து அடியார்களுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களை வந்து கடவுள் வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாரு, அப்படி வெளிப்படுத்தும் போது தான் அவர் கடவுள்கிட்ட வெளிப்படுத்தி முடிஞ்சோன்னே கடவுள் அவங்ககிட்ட கூட்டு போயிடுறாரு. இப்படி இருக்கிற அடியார் வந்து ஒரு நாள் வந்து எல்லா அனுதினமும் பண்ணி அந்த துணியை துவைச்சி கொடுக்குறாரு அடியார்கள் துணியை. அப்படி துணிக்கு துவைக்கும் போது ஒரு மெல்லிய உடம்பு ரொம்ப கசங்கிய துணிகள் அடிஞ்ச ஒரு ரொம்ப வயதான ஒரு முதியவர் மாதிரி ஒரு ஒரு தோற்றம் அடிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் வராரு. அவங்க வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கே வரும்போது வந்தவுடனே ஐயூர் பார்த்தோன்னா அந்த உருவத்தை பார்த்தோன்னா போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா காலில் விழுந்து வணங்கி, ஐயா இவ்வளோ மெலிஞ்சு இவ்வளோ உடம்பே ரொம்ப இதுவாக இருக்குங்களே, நீங்கள் எதுவும் நல்ல என்ன தான் இது பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம நார்மலாக கேட்போம்ல. நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது, ஆனால் நம்மளோட மெலிஞ்சுங்களை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்து ஒன்று ரெண்டாவது என்னென்னா அவங்களை பார்த்து கிண்டலாக சொல்கிறோம் இல்லையோ, நார்மலாக நம்ம விசாரிக்கிற மாதிரி விசாரித்தா கூட அவங்க மனசு என்ன கஷ்டப்படுமோன்றது என்னெல்லாம் அப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறது கேட்டது கேட்டோம்மா, நல்ல விஷயமாக தான் நான் கேட்டேன், அவனுக்கு கேட்டது கேட்கலன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி அவர் கேட்குறார், இவர் இந்த மாதிரி இவ்வளோ மெலிஞ்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கடவுள் ஓகே அவ்வளோதாங்க எனக்கு கடவுள் கொடுத்தது, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மெலிவாக ஒரு புன்முறுவல் புரிஞ்சுட்டு சரிங்க அப்படின்றாரு. அவதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறா, சரிங்க ஐயா இவ்வளோ கசங்கி இருக்கேன், இவ்வளோ ரொம்ப அழுக்காக இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை, இதை கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து துவைச்சி நல்லா இதுவெல்லாம் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ இருக்கிற ட்ரெஸ் வந்து ஒரே ஒரு துணி இது மட்டும்தான், இதையே நான் கொடுத்துட்டா நான் எப்படி இந்த பார்த்தானா எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இப்போ இதமான வெயில் ரொம்ப வெயிலும் அடிக்காமல் மழை இல்லாமல் ஒரு காலகட்டம் தான் அது, அதனால் நான் இல்லை இல்லை நீங்கள் பகல் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு இரவு பொழுதுக்குள்ளே அந்த குளிர் வரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு துவைச்சி வந்து கொடுத்துட்றேன் அப்படின்றார். இல்லை இல்லை அப்படி சப்போஸ் உன்னால் முடியலன்னா நான் என்ன பண்ணுறது, என்னால் வந்து இந்த குளிர்லாம் தாங்க முடியாது, நீயே சொல்கிற உடம்பு இந்த அளவுக்கு இருக்குன்னு, அப்போ நான் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாதுகாப்பாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரு துணி தான் என்னை பாதுகாக்குது, அதையும் நான் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவரும் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய எண்ணத்துலேருந்து அந்த துணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது அந்த எண்ணத்தை வந்து அவர் உருவாக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே என்ன பண்ணுறாருன்னா அந்த துணிக்கான மதிப்பை, அது கந்தல் துணி தான், கசங்கின துணி தான், ரொம்ப மோசமான அழுக்கான துணி தான், ஆனால் அந்த துணிக்கான மதிப்பை
நான் எந்த அளவுக்கு அந்த துணிக்கு மதிப்பு கொடுத்துருக்கன்றத அவர் மனசில் வந்து பதிய வைக்கிறார். அதுதான் ஏன் அப்போ தான் அதை அதுதான் இந்த அவர் மனசில் நல்லா பதிஞ்சிடுது. சரிங்க, இல்லைங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு துவைச்சி கொடுத்துட்றேன், ஏன்னா கிடைச்ச அடியார் நீங்கள் மட்டும்தான் இன்றைக்கி, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே எடுத்துகிட்டு அந்த பனித்துறைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நீர்த்துளைக்குன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. தண்ணி ஓடின்னு இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா துணி துவைக்கிறதுக்காக போயிட்டார். உடனே சிவபெருமான் வந்து அதுதான் எல்லா அதான் அந்த ஐந்து எல்லா காலங்களையும் அவர் வந்து மாற்றக்கூடிய திறமை வந்து திறமை அந்த அருள் கடவுளுக்கு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவர்கிட்ட தானே நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். அதே மாதிரி தானே மழை வெயில் காலம் அந்த தடுமா இடம் மாறுற அந்த நிலைகள் இது எல்லாமே வந்து கடவுளுக்கு அடிமைப்பட்டது தான். அவர் சொல்கிறத எல்லாருமே செய்கிறாங்க அப்படின் போது வருண பகவானை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஓகே இப்போ இந்த மாதிரி மழைக்காலங்களை உருவாக்க அப்படின்னும்போது வருண பகவான் நல்லா வெயில் அடிச்சுன்ற கால நேரத்துலேயும் அந்த ஐம்பூதங்களை வந்து அடக்கிற ஆள்றதுக்கான திறமை வந்து கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது, மாற்றி அமைக்கிறதுக்கும் கடவுள் மட்டும்தான் இருக்குது. அதை மாத்திரானா அவன் தான் வந்து கடவுள் நிலையை அடைஞ்சவன் சொல்கிறான் பார்த்தீங்களா. நம்ம நினச்சவொன்னே மழை வர்றது அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம அந்த ஐம்பூதங்களை அடைக்கிறதுக்கான தகுதி நம்மகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா வருண பகவான் வர்றாரு. எல்லாருமே சிவபெருமானுக்கு ஆணை கட்டப்பட்டவங்க தானே உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி மின்னல்கள் வருது, மேகங்கள் வெயில் நல்ல வெயில் காலத்துலேயும் நல்ல மேகங்கள் வர ஆரம்பிக்குது, சூழ்ந்துடுது, கருமேகங்கள் வந்துடுது. இவர் வந்தவொடனே கிடக்கணும் தூக்கி துவைச்சிட்டு காய போட்டு வச்சுட்டு வரும்போது மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிடுது. அதிகமான மழை தொடர்ந்து வந்துனே இருக்கு மழை. இவர் என்ன பண்ணுறது தெரியாமல் சரி நம்ம எப்போ ஒரு வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோன்னா உடனே முடிஞ்சிடும் சார், சார் ஒரு 5 நிமிஷம் இருக்குது சார் முடிச்சு கொடுத்துறேன் சார். கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, ஒரு 5 நிமிஷம் இருக்குது சார் கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஒரு சார் ஒரு 2 நிமிஷம் தான் சார் வந்துட்டான் பையன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. ஆனால் நம்மளுக்கும் முடிஞ்சிடணும் ஒரு எண்ணம் இருக்கும், இது என்ன 2 நிமிஷம் வேலை தானே அப்படின்னு பார்த்தா மணி 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகினேந்தா அந்த பசங்க போய்ட்டு சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேங்க அதுக்குள்ளே முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே அதே சுச்சுவேஷன் தான் அவருக்கும் வருது. வேலைனோ சிறிய வேலை தான், ஆனால் அந்த நம்ம கொடுக்குறோன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு போய்ட்டு எங்கே நீங்கள் கொடுத்தா தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், நீங்கள் கொடுத்தா தான் நம்ம இந்த வேலையை செய்ய முடியும், இல்லைன்னா எனக்கு இவ்வளோ போய்டும் அப்படின்னு அப்படி அந்த இன்னும் சின்ன விஷயம் இருந்தால் கூட அந்த விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மெனக்கெடுறோம், நம்ம அதை அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன கடைசியாக செய்கிறோன்றது தான் இது விஷயம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சார் இனி முடியல சார் அவ்வளோதான் சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி 2 மணி நேரம் உட்கார வச்சு கூட நம்ம அமுச்சுடுவோம். ஆனால் இவர் அதுதான் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் என்ன திகை தெரியணும் அவர் என்ன செய்கிறதுனே அவருக்கு தெரியல. இப்போ இந்த மழை வந்துடுச்சு அதை நினச்சி பார்க்குறாரு, ஓ அவர் குழு டைமில் இந்த மாதிரி அவரும் சொல்லி இவ்வளோ சொல்லி அமிச்சாரு நம்ம அடுத்தது இவர் என்ன போயினே இருக்குது, அவர் அடுத்த நிமிஷம் அடுத்த எண்ணம் அடுத்த எண்ணம் போயினே இருக்குது, என்ன பண்ணுறது நம்ம ஒன்றும் புரியலையே கடவுளே என்ன பண்ண இவர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் ஏற்படுத்திட்டேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஆனதே இல்லையே அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் விஷயந்தான், ரெண்டு பேருக்குள்ளே தான் இந்த விஷயம் நடக்குது. நம்ம நினைக்கிறோம் கடவுள் வந்து ரொம்ப பொருளும் அன்பு பாசம் அப்புறமா நிறைய பேர்கிட்ட இந்த புகழ்ச்சி இதெல்லாம் வந்து வெளியே எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் கடவுள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இவருடைய திருக்குறிப்பு தொண்டருடைய இதில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, இருக்குது ரெண்டு பேர் தான், ஒன்று சிவன் ரெண்டாவது திருக்குறிப்பு தொண்டர். இதை தவிர வேறு யாருமே இந்த இடத்துல இல்லை. அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசில் என்ன தோணுதோ அதுதான் கடவுள். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படுறத வந்து எப்படியோ ஒன்றும் மாற்றம் ஏற்படுத்திக்கலாம், ஆனாலும் கடவுள் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லை, ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சால் போதும் அவனுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்குன்றத வெளிப்படுத்துறது வந்து உலகத்துக்கு நான் தான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சிவன் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய மனசை இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி மழை அடிக்குது பயங்கரமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த இது ட்ரெஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கிழிஞ்சு போடுற மாதிரி ஆகிடுது இவருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த நினைப்பு அவர் மைண்ட்ஸில் அவர் ஏற்கனவே சொன்ன அந்த அடியார் சொன்ன இது வந்து இவர் மனசில் பதியுது, எனக்கு இருக்கிற ட்ரெஸ் இது தான், இதை விட்டால் என்னுடைய இது வந்து குளிர் தாங்க முடியாது இறந்துடும் அப்படின்னு அவர் ரொம்ப அதை பதிய வச்சு அந்த எண்ணங்கள்லாம் திரும்ப மனசில் ஓடுது. இப்போ ஓஹோ இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட கொடுக்காத பட்சத்தில் அவருடைய எண்ணம் அவர் எப்படி ஆகிடுவார்ன்றது அவர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம கொடுக்கலன்னா நம்ம இனிமேல் உயிர் இருந்து என்ன பிரயோஜனம், அந்த உயிரை இறக்கிறதுக்கான இது நம்ம தானே ஏற்படுத்துகிறோன்னா அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதுதான் கடைசியாக இதுதான் அவள் தான் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நினைக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா பாறையில் தன் தலையை வச்சு அப்படி டமா அப்படியே இடிச்சிக்கிறார், டமார் டமார்னு சொல்லிட்டு டமாலமாக இடிக்கிறார்.
அதான் அந்த நம்ம பார்த்த அந்த எல்லா அடியார்களும் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக மூர்த்தி நாயனார் கூட கையை போட்டு நல்லா தேய் 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 தேய்ச்சிக்கிறார். முடியல, கடவுளுக்கு வந்து அந்த சந்தன கப்பனம்லாம் கொடுக்க முடியலன்றதுனால முட்டி வச்சு நல்லா பர 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 பரம் தேய்ப்பாங்க. பார்த்த மாதிரி தேய்ச்சி வந்து ரத்தம் செதுருது, செதெல்லாம் பிரிச்சிக்குது அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு போயிடறாருல கடவுள். கடவுள் பாருங்கள், சிவபெருமா அந்த கண்ணபிரானுக்கு கண்ணு நோண்டுங்க, நோண்டும் ஒரு கண்ணு நோண்டிட்டாரு, இன்னொரு கண்ணு நோண்டுறதுக்கு அளவுக்கு போயிடறான்ல அவன். அப்போ தான் அந்த அதாவது அவருடைய பாதத்தை பார்க்க முடியாத அளவு இருக்கிற அந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்குமே வந்து கண்டு அவருடைய பாதத்தை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த பாதத்தை கண்டுபிடிக்க முடியாத பாதத்தையும் இந்த அவருடைய கையும் வந்து என்னென்னா கையே வந்து இவங்களை வந்து தொடுது, சிவனுடைய கையே வந்து இவங்களை தொடுதுன்னா அந்தளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு அடியாராக இருக்க பாருங்க. பிடிச்சிடுறாருல அங்கங்கே வந்து பிடிச்சிடுறாரு, சரி அந்த இடத்துல அங்கே கை வந்து பிடிச்சிடுறாரு கண்ணபிரானை, இன்னொரு கண் நோண்டும் போது அதே மாதிரி மூர்த்தியும் அப்படியே வந்து பிடிச்சிடுறாரு, ரத்தம்லாம் கொட்டும் போது கை பிடிச்சிடுறாரு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கடைசி ஸ்டேஜ் வரும்போது இதே மாதிரி இடிச்சுனே இருக்கார். இந்த சிறு தொண்டர் என்ன பண்ணுறாருன்னா தலையை போட்டு எவ்வளோ தான் அனிமல் கதை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு இடிக்கும் போது கை வந்து பிடிச்சிருக்கு, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து ஆட்கொண்டு அவரும் என்ன பண்ணுறாருன்னா வாங்க உங்களுடைய என்னுடைய அந்த கைலை மலைக்கு வந்து சேர்வாயாக என்று சொல்லிவிட்டு அவங்கள கையோடு கூப்பிட்டு போயிடுறாரு. இதுதான் 63 ஆன்மாருடைய திருவிருப்பு தொண்டருடைய அடியாருக்கும் அடியேன். திருவிருப்பு தொண்டர் தான் அடியாருக்கு அடியேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதாவது அவர் என்ன சுந்தர் எழுதின அந்த விரல் மண்டை நாயனா திட்டார திட்டுறாரு பாருங்கள் போகும்போது, நீனா அடியாருக்களே பார்க்காம நேராக போயின்னு இருக்க, சிவன் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, முதல்ல அடியார் தான் அப்படின்ற மாதிரி திட்டினதுக்கப்புறம் அவர் பயத்திலே ஓடி போய் சுந்தரர் பாடுறாருல அந்த பாட்டு, ஐயோ நான் அப்படி இல்லை, நான் வந்து மனசார வந்து உங்களை எல்லாரும் வணங்கிட்டு தான் போகிறேன், கடவுளே கடவுள்கிட்ட போய் வேண்டுறாரு, அப்போ தான் இந்த பாட்டே வருது. அப்படி கடவுள்கிட்ட வேண்டும் போது நான் என்ன அப்படியே அப்படியே எல்லாரையும் அந்த தொண்டர்களை வந்து நான் அவங்களுடைய அடியார்களை வந்து நான் யாருமே வணங்காமல் வரலையே, மனதளவில் வணங்கிட்டு தானே வந்தேன், மன எல்லாருமே அவங்கவுங்க கலந்துரையாடின்னு இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்னா அவங்க எல்லாருக்குமே வணங்கிட்டு தான் நான் வந்தேன், ஆனால் விரல் மன்றம் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்னு அந்த பயம் வந்து ஓடி போயிட்டு தானே இந்த பாட்டை பாடுறாரு. இந்த பயத்தை உண்டாக்குனவரே விரல் மன்றர் தான். அப்போ பாருங்கள் அவங்க அந்த அடியார்களுக்கிட்ட எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்திருக்காங்க பாருங்கள். கடவுள் கூட அப்புறமா தான், எனக்கு முதல்ல அடியார் தான் முக்கியன்றான் பாருங்கள். அந்த அடியார் தொண்டர்களுடைய அவங்களுடைய தொண்டர்களுக்கு குறிப்பறிந்து செஞ்சுருக்கார் இந்த அடியார். அப்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் செய்யணும், அதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் உதவி செய்யணும்னா அவங்க அவங்கக்கிட்ட தான் போய் செய்யணும், இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு பணத்தை தான் கொடுக்கணும் பொருளை தான் கொடுக்கணும் இல்லாமல் அதுக்காக நம்ம நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். ஆனால் இவங்க செய்யறதெல்லாம் என்னென்னா இவங்க தொழிலே வந்து அவங்க அடியாருக்கு எப்படி செய்ய முடியுன்றதை உணர்ந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து அவங்களுடைய சிறந்த தொண்டை நம்ம கருதுகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த 63 ஆன்மார்களில் மிகவும் சிறந்தவராக இருக்கிற வந்து திருக்குறிப்பு தொண்டர் தான். இவருடைய பாதங்களை பணிந்து இன்றைய பொழுது நம்ம இவருடைய முடிக்கிறோம். நன்றி நண்பர்களே, நாளை சந்திப்போம்.